வணக்கம். இன்று இந்த வீடியோவில் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் பற்றின ரெண்டாவது தொடர் காணொலியாக வருது. இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இந்த அஞ்சு கமாண்ட்ஸும் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா எம்கேடிஏஆர் மேக் டிரெக்டரி. பார்த்தீங்கன்னா மேன் கமாண்ட் அடித்து நான் இந்த எம்கேடிஏஆர்ன்னு பயன்படுற இதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் டிரெக்டரிஸ், அதாவது டிரெக்டரிஸை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. ரைட், நாங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து உருவாக்கி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்கேடிஐஆர் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்று ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறோம். பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் ஆகலை. இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபோல்டர் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்கேடிஐஆர் மைனஸ் வி அண்டு கொடுத்து வேர்போஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆக முடிஞ்சோன்னா இது க்ரியேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை எங்களை டெர்மினலில் காட்டு. சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எம்கேடிஐஆர் கிரியேட்டட் டிரெக்டரி சாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிளும் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்ற ரெண்டு ஃபோல்டர்ஸும் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறேன். அப்போ உள்ளுக்குள்ளே போகிறதுன்னு சொன்னால் சேஞ்ச் டிரெக்டரி. சேஞ்ச் டிரெக்டரிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து சிடி மேன் அடிச்சு சிடி அடிச்சு தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்று அடிச்சுட்டு என்ன கொடுத்தேன்னு சொன்னால் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்ற ஃபைலுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ நிற்கிறேன். இதுக்குள்ளே நின்று கொண்டு நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். எம்கேடிஐஆர் சாம்பிள் தமிழ் சொல்லி போகும் நான் க்ரியேட் பண்ண சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இப்போ நாங்கள் பார்த்துருக்குற ரெண்டு கமாண்ட்ஸ் வந்து எம்கேடிஐஆர் ரெண்டா டிரெக்டரி க்ரியேட் ஆகும், சிடின்னு சொன்னால் ஒரு ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு நான் இப்போ எந்த ஃபோல்டருக்குள்ளே நிற்கிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி. அப்போ நான் இப்போ நிற்கிற ஃபோல்டர்ன்ற இடத்தை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் பிடபிள்யூடி என்று அடித்தோம்னு சொன்னால் நான் இப்போ இப்போ எந்த டிரெக்டரிக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி இங்கே பிரிண்ட் பண்ணும். ரைட், அதான் பிடபிள்யூடி. ஓகே, ஸோ இதில் வந்து எம்கேடிஐஆர் சிடி பிடபிள்யூடி ரெண்டும் பார்த்துட்டோம். இங்கே வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே நிற்கிறோம். இப்போ நான் பின்னுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன கமாண்ட் அடிக்கணும்னு சொன்னால் சேஞ்ச் டிரெக்டரி சிடி என்று அடிப்பேன். ஆனால் நான் இப்போ பின்னுக்கு போகிறேன், எனக்கு ஃபோல்டர்ன்ற நேம் அப்படி என்று அடித்து போயிடாது. இப்போ பின்னுக்கு போகணும்னு சொன்னால் ரெண்டு டாட் போடுவோம். அடிச்சோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோல்டரை விட்டு வெளியால் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி என்று இருக்குது. ரைட், இப்போ நான் இந்த க்ரியேட் பண்ண ரெண்டு ஃபோல்டர்ஸையும் வந்து டிலீட் பண்ண போகிறேன். ஸோ டிலீட் பண்ணணும்னு சொன்னால் ஆர்எம் என்ற கமாண்ட் இருக்கு. ஆர்எம் ரிமூவ். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எம் என்று மட்டும் போட்டுட்டு இப்போ நான் இங்கே வந்து தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி அந்த ஒரு இந்த ஃபோல்டரை டிலீட் பண்ண போகிறேன்ட்டு என்டர் பண்ணேன்னு சொன்னால் பாருங்கள் கேனாட் ரிமூவ் தமிழ் கம்யூனிட்டி ச டிரெக்டரி. அப்போ ஆர்எம் என்ற கமாண்ட் வந்து என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமூவ் ஃபைல்ஸ் ஆர் டிரெக்டரிஸ். அப்போ ஃபைல்ஸையும் ரிமூவ் பண்ணலாம், டிரெக்டரிஸையும் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்ஸ் பண்ணி டெலீட் பண்ணாதா, ஃபைல் இருக்குதா இல்லையா என்றாலும் டெலீட் பண்ணலாம். இப்படி இந்த கமாண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை கொடுத்து நாங்கள் கமாண்டில் என்ன டெலீட் பண்ணிக்கொண்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ஆர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பா. இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரிக்கர்சிவாக அதுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிரெக்டரிஸையும் ரிமூவ் டிரெக்டரிஸ் அண்ட் தேர் கண்டென்ட்ஸ் ரிக்கர்சிவ்லி. அப்போ
இப்போ எங்களுக்கு வந்த எரர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டின்றது ஒரு ஃபோல்டராக இருக்குது. அப்போ அதை நாங்கள் டிலீட் பண்ணணும்னு சொன்னால் ஆர்எம் மைனஸ் ஆர் ரிகர்சிவ்லி ஃபோல்டர்ஸை டிலீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபைல் தானே, அதாவது இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அதை டிலீட் பண்ணுறதுக்கு ஆர்எம் ஒன்று போட்டுட்டு அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டு டிலீட் பண்ணலாம். ஆனால் ஃபோல்டர் ரெண்டு வந்ததால் நான் ரிகர்சிவாக தான் டிலீட் பண்ணுற அந்த ஆப்ஷனுக்கு தான் போகும். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியை போட்டுட்டு பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோல்டர் இல்லை அழிஞ்சிட்டு. அதே மாதிரி தான் அடுத்ததையும் அடிக்க போகிறேன் சாம்பிள். ஸோ இப்போ நாங்கள் பார்த்ததில் வந்து இந்த நாளும் பார்த்துட்டோம், எம்கேடிஐஆர் சேஞ்ச் டிரெக்டரி ரிமூவ் பண்ணுறது, இப்போ நாங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே நிற்கோம்ன்றது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் எக்கோ கமாண்ட். இந்த எக்கோ கமாண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கமாண்ட் லைனில் வந்து ஒரு எக்கோக்கு பிறகு நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதை அப்படியே கமாண்ட் லைனில் அதை ஷோ பண்ணும். இப்போ எக்கோ நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா கூட, இன்வெர்டர் கமாக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே தான் இன்வெர்டர் கமாக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் காட்டும். இது கிட்டத்தட்ட நீங்கள் பிஹெச்பி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எக்கோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு. டெர்மினலில் நீங்கள் ஒரு வேர்ட் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எக்கோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைய இந்த வீடியோவில் எம்கேடிஐஆர் சிடி ஆர்எம் எக்கோ பிடபிள்யூடி இந்த அஞ்சு கமாண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இதை பற்றிய மேலும் தொலைவு விவரம் அல்லது இன்னும் இதை பற்றி போடணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின மேலும் மேலும் நீங்கள் ஒவ்வொரு காலம் யூஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் தான் இதை பற்றின மேலும் விளக்கங்கள் பார்க்கலாம். அதுக்காட்டி தான் உங்களுக்கு முதலாயே சொல்லி இருக்குது மேன் கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். மேன் கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கமாண்ட்ஸில் மேலும் தேர்ச்சி பார்க்கக்கூடிய மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.